கர்நாடகா சிங்கம் அப்படின்னு மக்கள் பேர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் ஆக்டிவா நம்ம ஃபீல்டில் இருப்போம். அதிகமாக ஆஃபீஸ் எஸ்பி கிடையாதுங்க, ஐம் ஆல்வேஸ் அ ஃபீல்ட் எஸ்பி. வேகமாக பயணிப்பேன், இன்ஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. இது வந்து விவசாயிகளோட பிற்படுத்தப்பட்ட மக்களோட இல்லாதவங்களோட வேலை செய்கிறது ஒரு பெரிய ஒரு 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 விஷயங்க. அது பார்த்தீங்கன்னா என்னையே ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாற்றிக்கிட்டு இருக்கிறது. என்னை வந்து ஆன்லைனில் அட்டாக் பண்ணுற குரூப்பு இந்த மாதிரி அண்ணாமலை இது பேசினார் அது பேசினான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஐடி விங், ஒரு ஃபுல் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஐடி விங்கை இறக்கி விட்டுட்டு இன்க்ளூடிங் இந்த சீனியர் லீடர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது சார், இவங்க எந்த கட்சி இவங்க எந்த பார்ட்டின்னு சொல்றது நான் அரசியல்வாதி கிடையாது, ஐ அம் எ காமன் மேன். இந்த மேல வீசக்கூடிய அந்த லைட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து மோடிஜியை புகழ்ந்தாரு. மோடிஜியை புகழ் எனக்கு என்னோட பிரைம் மினிஸ்டர் அவர் எனக்காக வேலை செஞ்சிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு தலைவர் சொல்லும் போது எல்லா தலைவர்களுக்குமே வந்து ஒரு குறைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலீங்க. கடந்த 45 ஆண்டுக்கு இல்லாத அளவுக்கான ஒரு வேலைவாய்ப்பின்மை வந்து மோடி அவர்களோட ஆட்சியில தான் இருக்குன்னு அரசாங்கத்து குறியீடுகளே பண்ற விஷயம் சொல்லுது. பிஜேபி சொல்ற மாதிரி நீங்க லாங் டேர்மா பாக்கணும்ன்றது வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டில் இருக்கு. அவங்களாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ், சீமான் சாரோ அவங்களாம் வந்து அவங்களுடைய சொந்த பாணியில் வர்றாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சென்னை போகிறோம், அங்கே போய் நம்ம போய் பெங்களூரில் போய் வேலை செய்கிறோம். ஸோ ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த லோக்கல் இதுங்க, டியர் டூ சிட்டியில் ஏன் நம்ம கம்பெனி ஆரம்பிக்க முடியாது? வணக்கம் நேர்களே, தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் அரசியல் சேனலான ஆதன் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்போம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து முக்கியமான கெஸ்ட் தான், கர்நாடகா மாநிலத்திலேயே வந்து கலெக்டர் இருந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அண்ணாமலை தான் நம்ம கூட இருக்காரு. அவரை பத்தி பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்கள் வந்து பேசுறது வந்து அவர் கூட இருக்காரு, அவர்கிட்ட பல்வேறு கேள்வி நம்ம கேட்கறதுக்கும் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட சில ஒரு 4-5 நாட்களா பார்த்தோம்னா உங்களை பத்தி நிறைய வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திடீர்னு ஒரு ரிட்டைர்மெண்ட் வர்றீங்க, விவசாயம் பண்றேன் அப்படிங்கிற இதுல உள்ள வந்து ஏன் இந்த மாற்றம் சார்? இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சார், விவசாயம் பண்றோம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லலை சார். விவசாயம் வந்து ஒரு டூலா வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்து சேஞ்சஸ் கொண்டு வரக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய யூத் யார் இருக்காங்களோ அவங்கள ஸ்கில் பண்ணணும், அவங்களே வந்து கொஞ்சம் பெட்டர் லீடர்ஸாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இளைஞர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ட்ரீம் சார். தட் இஸ் அ ட்ரீம். அதில் பர்சனலி நான் வந்து விவசாயத்து மேலே ஆர்வம் இருக்கிறனால விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேர்த்த என்கரேஜும் பண்ணுறோம். அது ஒரு விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் கிரியேட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு டூல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சார். பட் ஐ எம் ஹியர் ஃபார் சோஷியல் சேஞ்ச், சமுதாய மாற்றம் வேணும் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன் சார். ஐ ஹவ் டேக்கன் 1 இயர் பிரேக் ஆல்சோ. சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், நாம் வந்து அதை விவசாயத்து மூலமாகவும் கொண்டு வரலாம் சார், ஒரு இளைஞர்கள் வந்து எழுச்சி ஏற்படுத்தியும் கொண்டு வரலாம், அதை வந்து பாலிடிக்ஸ் மூலமாக கொண்டு வரலாம் சார். பிகாஸ் நிறைய கன்ஃபியூஷன் ஏன் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது, ஒரு சிஸ்டம் வந்து இன்னொருத்தவங்க வர்றதை வந்து விருப்பப்படுறதில்ல, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண சிஸ்டம். ஸோ இட் ஹஸ் காட் ஒரு ஆர்மி ஆஃப் ட்விட்டர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க, ஆர்மி ஆஃப் பாட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டிவி சேனல்ஸ் இருக்குது பேசுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து சும்மா இருந்திருக்க வேண்டியதானே, அரசியல் மட்டும் அரசியலுக்கு எதுக்கு வர்றான், அல்லது வந்து இது இந்த வேலையை மட்டும் பண்ண வேண்டியதானே, ஆட்டுக்குட்டி மேய்க்க வேண்டியதானே, எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ பாயிண்ட் என்னென்னா சார், இதெல்லாம் வந்து சோஷியல் சிஸ்டத்தில் இதெல்லாமே ஒரு பார்ட்டு தான். ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து நம்ம ஒரு புது ஆல்டர்னேட் பேசுகிறோம், நம்ம ஒன்று லீட் பண்ணுறோன்னு சொல்ல சார், எல்லாமே தலைவர்கள் நம்ம சொல்கிறோம் நம்ம ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு புதுசான ஒரு ஆல்டர்னேட்டை திங்க் பண்ணணும். இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரியே நம்ம வாழணும், நமக்கு மேலே ஒரு தலைவர் இருப்பாங்க, தலைவருக்கு அப்புறம் இன்னும் 3 ஜென்ரேஷனுக்கு தலைவர்கள் அவங்க ஃபேமிலியிலேருந்து வருவாங்க அப்படிங்கிறத உடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய திங்கிங் சார். மேபி அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய விமர்சனம், நிறைய பேர் அட்டாக் பண்ணுற காரணமே வந்து வேற ஏதோ பேசணும் கொண்டு வரணும். அடிமட்டத்தில் கிரவுண்ட் லெவலில் ரூட் லெவலில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பேசுறது அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான சேஞ்ச் சார்? கிரவுண்ட் லெவலில் எங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எம்பவர் பண்ணணும் சார். இப்போ இருக்கிற நம்ம யூத்தோ ஃபார்மர்ஸோ வேற மக்களையும் நம்ம எம்பவர் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதாவது எல்லாமே வந்து கவர்மெண்ட் மேலே டிபெண்ட்டு, கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸு, கவர்மெண்ட் நமக்கு எப்போ என்ன என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து நம்மளுடைய கீழே இருக்கிற மக்களை நிறையா மக்களை வச்சுருக்கோம். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து செல்ஃப் எம்பவர்டாக செல்ஃப் சஸ்டைனபிளாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்கிறது விவசாயம் அப்படின்னு, செல்ஃப் சஸ்டைனபிளாக இறந்து போன ஒரு விவசாயத்தை வந்து திரும்ப நீங்கள் எடுத்து ஆரம்பிங்க அப்படின்னா நாங்கள் யாருமே டிபெண்ட் ஆக மாட்டாங்க சார்.
ஏன் வந்து நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்குறோம் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் வாங்குறோம்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் த பீப்புள் ஃபீல் டிபெண்ட் ஆன கவர்மெண்ட், கவர்மெண்ட் மேல டிபெண்ட் ஆயிட்டாங்க அவங்க, அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி சார் எல்லாமே. செகண்ட் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, பட் அவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு திறன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பிஹேவியர் ஸ்கில்ஸ் கொடுத்தோம்னா அவங்க எம்பவர் ஆயிருவாங்க, அவங்க யாருக்கு பயப்பட மாட்டான், சொந்தமாக கம்பெனி ஆரம்பிப்பான், பெரிய கம்பெனி மேலே டிபெண்ட் ஆக மாட்டான். ஸோ நீங்க கேட்கறது ஒரே பதில் என்னன்னா சார், கீழே இருக்கிற மக்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய எய்ம் சார். கீழிருந்து வந்து படிப்படியா வந்து மக்கள் முன்னேறி போய் ஒரு அரசியல் சார்ந்த அந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பதவியை பிடிக்கணும் அப்படிங்கறத பல்வேறு தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பதவியில் இருந்துட்டு மறுபடியும் விவசாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஐயோ அந்த மாதிரி நம்ம சொல்லல சார். அதாவது வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, நம்ம வந்து எல்லாரும் விவசாயத்துக்கு வாங்க நம்ம சொல்லல சார். பட் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப், உங்க லைஃப் வந்து உங்க கையில் இருக்கிற மாதிரி நீங்க வாழுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சார். நீங்க ஒரு பத்திரிகையாளராக இருங்க, நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருங்க, என்னமோ ஒரு வேலை பிடிச்ச வேலையை பண்ணுங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்காத வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்டெரக்டா போய் கேட்டீங்கன்னா விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் எப்படி பண்றதுன்னு தெரியாது, விவசாயத்துல பெருசா பணம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட் சார். ஸோ நாம எல்லாத்தையும் விவசாயத்துக்கு வாங்க நம்ம எங்கேயுமே சொல்ல சார், நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸ்ட்டு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அப்புறம் நல்லா படிக்கக்கூடிய பசங்கிட்ட தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். நம்மளுடைய எய்ம் வந்து மூன்று நாட்கள் நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து நீங்க விவசாயம் பண்ண வரீங்க அப்படின்னு என்ன வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மாநிலம் சேர்ந்தவங்களை வந்து ஒரு பெரிய தொழில் போல பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மாறிப்போனும் சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் ஏன் இப்படி வர சொல்றாரு இவர் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஐயோ நம்ம எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் நம்ம கீழே வாங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே நான் சொல்லல சார். பட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாதை, ஒரு அது அது அந்த மனிதனோட இண்டிவிஜுவல் பாதை. ஸோ என்னோட பாதை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நான் பார்த்துட்டேன், சிஸ்டம் பார்த்துட்டேன் சார், வேலை செஞ்சுட்டேன், எனக்கு இந்த சிஸ்டத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உட்காரும் போது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு இந்த குழப்பம் ஏன் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நான் டிசிபி பெங்களூரில் இருக்கும்போது அவருடைய அம்மா வந்து எனக்கு ஆஃபீஸில் சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி என் புருஷனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க. நான் நம்ம இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்கிறேன், அது இரண்டு போய் பாருங்கள் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அந்த அம்மா வந்து என் புருஷனை அடிக்கிறாங்க சார் அப்படின்னு. நான் இன்ஸ்பெக்டர் கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் சால்வ் பண்ணலீங்களா அப்படின்னு, இல்லை சார் நான் சால்வ் பண்ணேன் திரும்ப ஏன் அடிக்கிறான்னு தெரியல அப்படின்னு. நான் புருஷனை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு, ஏன் தம்பி அடிக்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது, சார் நீங்கள் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் வந்து ஒரு கேப் ப்ரைவேட் கம்பெனியில் நான் டிரைவராக இருக்கேன், ஒரு கேப் டிரைவராக இருக்கேன், டெய்லி 15-16 மணி நேரம் வண்டி ஓட்டுறேன், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் சார், நான் 30 நாள் இந்த மாதிரி வேலை செஞ்சால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த நாள் சம்பாதிக்க முடியும். ஸோ டெய்லி சாயந்தரம் கொஞ்சம் லிக்கர் குடிப்பேன் சார், கொஞ்சம் லிக்கர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவேன், இந்த அம்மா ஏதோ பேசுவாங்க, கோவத்தில் அடிச்சிருவேன் சார், ஏன் மேலே தப்பு இல்லை சார், நான் வாழ்கிற முறையில் தான் சார் தப்பு, நான் குடிக்கணும்னு குடிக்கல, என்னுடைய வாழ்க்கை முறை வந்து என்னை குடிக்கிறதுக்கு உந்துறதுனால நான் குடிச்சிடறேன், அந்த மாதிரி தப்பு. இதை ஒரு போலீஸ்காரங்க வந்து என்ன செய்ய முடியும் சார், என்னுடைய கேள்வி. எங்களுக்கு வர 80% கேசஸ் இந்த மாதிரி, எஸ் சார், மாற்றம் வரணும், அதில் மாற்றம் வரணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் வரணும், அந்த பெண்ணோட வாழ்க்கை முறையில் மாற்றம் வந்தால் ஒரு நாள் போலீஸ்க்கு வேலையெல்லாம் போயிடும் சார். நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ்லாம் பார்க்காம பெரிய பெரிய ஹார்டன் கிரிமினல்ஸ் மட்டும் வேலை செஞ்சுட்டு போயிடும். அதுதான் என்னுடைய ஒன் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஆல்சோ. அந்த விஷயத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட முதல் பேட்டியில் சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து குடும்ப அரசியல், ஒரு கட்சியில் வந்து அவங்க மூன்று இதாக வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலையும் அதே தான் அவங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து ஓட்டு அரசியல் வரும்போது மக்கள் தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. கட்சிக்குள்ள வந்து என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. ஏன் வந்து வெளியே பண்ணுறாங்க, எங்க கட்சி நாங்கள் என்ன வேணா பண்ணலாம், ஓட்டு அரசியலாக வரும்போது அது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, எங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியது. கரெக்ட் சார், ஒத்துக்கிறேன் சார், யோக பாயிண்ட் அதை பற்றி இல்லைன்னு சொல்ல சார். நான் சொல்கிற நான் குடும்ப அரசியல் அப்படின்னு நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா சார், இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் சார். அதாவது நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கேன், நான் மட்டும்தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும், புதுசாக ஒருத்தர் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் குடும்ப அரசியல் சார், வேறு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது. இது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது. இது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ், அதாவது பாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒரிஜினல் டெஃபினேஷன் போனீங்கன்னா ஒரு கிரவுண்டில் போய் ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்தீங்கன்னா அது பேர் பாலிடிக்ஸ் தான் சார். நான் சொல்கிறது ஓட்டு அரசியல், ஓட்டு அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது குடும்ப அரசியல்ங்கிறது ஓட்டு அரசியல் சொல்ல சார், ஜென்ரலாக சொல்கிறேன். அது குடும்ப அரசியல்லையும் அந்த ஓட்டு அரசியல் இருக்குது. வேறு சின்ன சின்ன இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஆள் இருப்பார் ஒரு ஊரில், அவர் யாரையும் வளர விட மாட்டார், அவரே தான் இருப்பார், பஞ்சாயத்து சேர்மனாக இருப்பார், அவர் வந்து அங்கே இருக்க ஒரு ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணுவார். இப்போ அந்த விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் கூட எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் 900 சங்கத்துக்கு மேலே இருக்குது சார். அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் ஆரம்பிக்க போகிறது, அதுலேயும் வந்து ஒரே ஆள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் தலைவராக இருப்பார். நான் சொல்றது இந்த மாதிரி ஆட்கள் ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்கிறது
இப்போ வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான மைண்டை வந்து நீங்க அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, கிரவுண்ட் லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்க. இப்போ கட்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது கடந்த காலங்களில் புது ஆட்களை கொண்டு வந்து அதில் வெற்றி பெற்றிருக்காங்க, மக்களும் வந்து அவங்களை அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல. கண்டிப்பா சார், அதாவது இப்ப நான் சொல்றேன் சார், இப்ப இந்த குடும்ப அரசியல் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு நாம ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம்ல வந்து ஃப்ரெஷ் பிளட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறும் அப்படிங்கறதான் சார். அது வந்து கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து மேல வரைக்கும் ஃப்ரெஷ் பிளட் வரணும். ஸ்டாக்னேட் ஆனாலும் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஒரு ஒரு டெமோக்ரஸியில வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்துல வந்து நீங்க புதுசா ஒரு யங் எனர்ஜி உள்ள வந்து எனர்ஜி மேல போற வரைக்கும் தான் சார், கீழே வந்து சுபிக்ஷமா இருக்கும். நீங்க கிராமத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா சுபிக்ஷமா இருக்கும். ஒரே ஆள் வந்து ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங், அது கிராமத்திலயா இருக்கலாம் அது ஸ்டேட்லயா இருக்கலாம், புதுசா எந்த ஆளையும் உள்ள விடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரெவல்யூஷன் நடக்கும் சார், எப்படி ஒரு மாற்றம் நடக்கும், அது அக்ரிகல்ச்சரா இருக்கலாம் வேற ஒரு ஃபீல்டா இருக்கலாம். நான் சொல்ல வந்த பாயிண்ட் சார், எம்பவர் பண்ணுங்க, எல்லாத்தையும் சுயமா சிந்திக்க வைங்க, எல்லாத்தையும் வந்து தலைவர்கள் மாதிரி சிந்திக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கவுங்க ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றவங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ண ஆரம்பிப்பான். ஒரு ஒரு இளைஞன் வந்து ஐயோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு மட்டும்தான் போகணும், நமக்கு வந்து கம்பெனி ஆரம்பிக்க முடியாதுங்கிற மைண்ட் செட் இல்லாத ஒரு இளைஞன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தொலைவ ஆரம்பிப்பான். நாம ஏன் பேங்க் லோன் வர ஆரம்பிக்கக்கூடாது? பிகாஸ் த சிஸ்டம் தட் மைண்ட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன் சார். இப்போ நீங்க கேட்குறீங்க மக்கள் வந்து ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது மக்களோட பேச்சு தான் ஃபைனல் பேச்சு சார், அதை பற்றி மாற்றம் கிடையாது. பட் நீங்க வந்து சிஸ்டத்தை டெக்னிக்கலா பிளாக் பண்ணி வச்சுட்டு புதுசா யாரும் வராத மாதிரி வச்சுக்கிட்டு நீங்களே அஞ்சு பேர்த்து உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவங்களே மூணு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க. நாம சொல்றது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் சார். அதாவது இப்ப நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா கூட என்னை வந்து ஆன்லைன்ல அட்டாக் பண்ற குரூப் இந்த மாதிரி அண்ணாமலை இது பேசினார் அது பேசினார்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஐடி விங், ஒரு ஃபுல் பார்ட்டி வந்து அவங்களுடைய ஐடி விங்கை இறக்கி விட்டுட்டு இன்க்ளூடிங் இந்த சீனியர் லீடர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வர்றான் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றது என்னங்க அப்படிங்கறத உங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? ஏன்னா ட்விட்டர்ல நானும் பாக்குறேன், ட்விட்டர்ல உங்களை வந்து உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது வந்து நான் வந்து பாத்துருக்கேன், இன்னைக்கு உங்களுக்கு 37,000-38,000 ஃபாலோவர்ஸ் வந்து இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த கட்சியும் உங்களை டார்கெட் பண்ணு சார். எந்த நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சார், நான் பேசுறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறாள் சார். அதாவது ஒரு கட்சிகளுக்கு வந்து ஏன் பயம் வருது, ஏன் தலைவர்களுக்கு பயம் வருதுன்னு எனக்கு தெரியல சார். அதாவது நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, மோடி அவர்கள் எனக்கு பிடிக்கும், பிரதமர் மந்திரி மோடி அவர்கள். அதுக்கு வந்து அதுல இருந்து அதெல்லாம் ஆரம்பிச்சு சார், அதுல இருந்து ஒன்னொன்னா அடிச்சு வராங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரு ஒரு கட்சியோட ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, அண்ணாமலையோட லீகல் டீம் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை யாரு சார்? சாதாரண மனுஷன், எனக்கு எந்த லீகல் டீமும் கிடையாது. அந்த மாதிரி லீகல் டீம் அண்ணாமலை சார்பாக அனுப்பிச்சிருந்தாங்கன்னா தைரியம் இருந்தால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் சார், அல்லது அந்த லீகல் நோட்டீஸ் காப்பி கொடுக்க வேண்டியதான் சார், அல்லது அந்த இமெயில் ஐடியை சொல்ல வேண்டியதான சார். ஸோ நான் என்னோட பாயிண்டே வந்து சார், நம்ம யார்ட்டையும் வந்து கன்ஃபர்ம் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானேத்து அவங்க மேஜர் ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து சங்கி, தமிழ்நாடு இந்த யங் லீடர்ஸ் ஃபோரம்னு ஒரு ஃபோரம்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அதில் வந்து அவர் வந்து அது ஆர்எஸ்எஸ் அமைப்புன்னு சொல்லி ஜெனரல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னுடைய கோ கெஸ்ட் என் கூட அட்டன் பண்ண லேடி யாருன்னா, நம்ம அபிநந்தன் வர்தமானோட அம்மா. அபிநந்தன் வர்தமான் அவர் வந்து வெரி சீனியர் நம்ம ஹீரோ. அவர் வந்து யாருங்க, பாகிஸ்தானோட நடந்த அந்த இதுல ஃபைட்ல அந்த டாக் ஃபைட்ல எடுத்துட்டு போய் அவர் விமானத்தை போய் அங்க நிறுத்திட்டு நமக்காக வந்தவர். அவர் அம்மாவும் நானும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ல கக்கன் குடும்பத்தினர் அவங்களும் இருக்காங்க, வெரி சீனியர் காங்கிரஸ் லீடர் கக்கன் அவரோட குடும்பத்தினர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கும் செலக்டிவா வந்து என்னைய மட்டும் எடுத்து இவர் அந்த ஃபங்க்ஷன் போறாரு பேசுறாரு. என்னை வந்து எங்க கூப்பிட்டாலும் போவா சார், நீங்க ஒரு யூடியூப் சேனல் இருந்து கூப்பிடுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வித் ஓப்பன் மைண்ட். நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது சார், இவங்க எந்த கட்சி இவங்க எந்த பார்ட்டின்னு சொல்றக்கு நான் அரசியல்வாதி கிடையாது. ஐ எம் அ காமன் மேன். ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நான் பேசுற பேச்சுல நாலு பேத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நான் போவேன் சார். எங்க அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா, நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றக்கூடிய இந்த போரம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆளால் நடத்தப்படுது, குறிப்பிட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளால் நடத்தப்படுது பாண்டியராஜன் சார் பேசியிருந்தார், இன்னொரு கட்சியில் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் சார் பேசியிருந்தார், இன்னொரு கட்சியில் இருக்காரு. நான் பேச போனது வந்து ஒரு அவார்டு கொடுக்கற ஃபங்க்ஷன்ல போய் நான் கலந்துக்கிறோம். அந்த அவார்டு யாருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரு டிகிரி வாங்கியிருக்காங்களோ அவங்களை ஹானர் பண்ற கம்யூனிட்டி. ஸோ நானு, நம்ம அபிநந்தன் வர்தமன் அவங்க, அவங்களுடைய அம்மா, அப்புறம் வந்து நம்ம கக்கன் அவங்க ஃபேமிலி எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார், அதாவது ஏன் வந்து அமாவாசைக்கும் ஐயருக்கும் முடிச்சு போடணும் சார்? அமாவாசை வேற ஐயர் வேற, சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடுறாங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் நான் குவைத் துபாய் அங்கே எல்லாம் பொலிட்டிக்கலா வந்து தெரிஞ்ச ஆட்கள் மத்தவங்க வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்ல அவங்க பையனை இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு ஹானர் மாதிரி பண்றாங்க. நீ உங்களுக்கான அந்த லைஃப் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத மத்தவங்களோட ஒரு பார்வையா இருக்கு.
உங்க மேல வீசக்கூடிய அந்த லைட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ப்ரமோட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. வீக், ஐ கம் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் ஃபேமிலி சார். அவங்க என்னை பத்தி என்னதான் தொலாவினாலும் எதுவும் கிடைக்காது சார். அதனால அவங்க தொலாவுற டைமை வேஸ்ட் பண்ணாம ஆரோக்கியமா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் சார். இங்க பிறந்து நானே படிச்சு என்னோட எம்பிஏ முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போயிட்டு நான் வந்திருக்கேன். வேலை செஞ்ச எல்லா இடத்துலயும் வந்து நியூட்ரலா வேலை செஞ்சேன். இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா சார், எனக்கு கொடுத்த போஸ்டிங் எல்லாமே காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா அவர் போட்டது. ரொம்ப ஹாட் ஏரியா உடுப்பி, சிக்மங்களூர், மேங்களூர் எல்லாம் அப்போதைய முதலமைச்சர் சித்தராமையா அவர் நீ பர்சனலா என்னை அப்பாயிண்ட் பண்ணது அங்கே போங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் பெங்களூர் சிட்டி வரும்போது ரவுடிசம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹெச் டி குமாரசாமி அவர்கள் ஜேடிஎஸ் பார்ட்டியிலிருந்து அவர் என்னைய போட்டார். நீங்க வேணும் அவங்க கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் பிஜேபி ஆட்சியில மொத்தமா வேலை செஞ்சது அஞ்சே நாள் மட்டும்தான் நான் பிஜேபி ஆஃபீஸா வேலை செஞ்சேன். எடியூரப்பா அவர்கள் வந்து அஞ்சு நாள் மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண முடியாதனால ஆட்சி கவிழ்ந்துருச்சு. நான் மெஜாரா வேலை செஞ்சது காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ். இவங்க சொல்றாங்க இல்ல அண்ணாமலை வந்து சங் பரிவார் ஏரியால வேலை செஞ்சிருக்காரு அதனால அவரும் சங் பரிவாரு க்ளோஸ். அண்ணாமலை அவர்கள் சங் பரிவாரில் வேலை செஞ்சது காரணம் அப்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் என்னை போஸ்ட் பண்ணாலேங்க. அதாவது என்ன சொன்னாலும் அதுல ப்ரூஃப் இருக்கணும் சார். அதாவது சும்மா வந்து நீங்க ஒருத்தர் வர்றாரு, சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண முயற்சிக்கிறாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு அப்படிங்கறக்காக நீங்க கண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி ஐயருக்கும் அமாவாசைக்கு முடிச்சு போடுறாங்க. இவர் இந்த ஃபோரத்துக்கு பேசினாரு அதனால இவர் சொல்றாரு. அப்ப எங்கூட அபிநந்தனோட அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்ப அபிநந்தன் ஒரு இந்தியா ஹீரோ இல்லைங்களா? நம்ம நாட்டுக்கு அவர் சேவை பண்ணலீங்களா? அப்ப அவருக்கு வந்து நீங்க அந்த மாதிரி முத்திரை குத்துவீங்களா? மோடிஜியை புகழ்ந்தாரு. மோடிஜியை புகழ் எனக்கு என்னோட பிரைம் மினிஸ்டர் அவர் எனக்காக வேலை செஞ்சிருக்காரு, நல்லது பண்ணிருக்காரு. ஒரு தலைவர் சொல்லும் போது எல்லா தலைவர்கள் டீமே வந்து ஒரு குறைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அங்கதான் ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் மோடிஜியோட பேன் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்க அண்மையில கொடுத்த பேட்டியில கரூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. கடந்த 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான ஒரு வேலை வாய்ப்பின்மை வந்து மோடி அவர்களோட ஆட்சியில தான் இருக்குன்ட்டு அரசாங்க குறியீடுகளே பல்வேறு விஷயங்களை சொல்லுது. இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை பாக்கலாம். சிம்பிள் பாயிண்ட் சார், சிம்பிள் பாயிண்ட் என்ன, வேலை வாய்ப்பு டியர் டூ சிட்டியில, ஒரு டியர் டூ டியர் த்ரீ சின்ன சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற பசங்களுடைய கல்வி முறையில தெர் இஸ் அ ப்ராப்ளம். நம்ம ஒரு கல்வி முறையில வந்து லேர்னிங் அப்படின்னு நம்ம டீச் பண்றோம், பட் அந்த கல்வி முறையில ஸ்கில்லிங் வேணும். நீங்க வந்து ஒரு வேலைக்கு போறீங்கன்னா த கம்பெனிஸ் வாண்ட் யூ டு ஹாவ் ஸ்கில்லிங், பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்கில் பேஸ்டா இல்லை. நாங்க எங்க ஸ்டெப்இன் பண்றோம் அப்படின்னா ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் குள்ள ஸ்டெப்இன் பண்றோம் சார். கம்யூனிகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், பிஹேவியல் ஸ்கில்ஸ், இது மூணு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வேலை வாய்ப்பு மட்டுமல்ல சுயமாக தொழில் செய்யற கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு. நீங்க நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து 13% நான் என்ன சொன்னா சார், நீங்க காலேஜ் போய் பாத்தீங்கன்னா அவங்க 40% 50% இருக்கும். பட் 13% ஆர் தி ப்ராப்பர் ஜாப்ஸ். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோ நல்ல கம்பெனியில போயோ மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்க. அது பேருக்காக அந்த வேலை இருக்குமோ தவிர அவங்க படிச்ச படிப்புக்கு அந்த வேலை இருக்காது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் வந்து ஒரு வேலையை எடுக்காம தான் நாங்கள் வேலை செய்யறாங்க. ஸோ 13% மட்டும்தான் ஸ்டேபிள் ஜாபுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் சார். இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அவர்கள் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்டென்சிவா ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அக்ராஸ் இந்தியா நடந்துட்டு இருக்குதுங்க. அதை பற்றி எந்த கருத்துமே கிடையாது. சில இடத்துல ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் நடக்காம இருக்கு. ஸோ எல்லா எஜுகேஷன் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா மோர் தென் லேர்னிங் ஸ்கில்லிங் ஹெல்ப் ஆயிருங்க. எங்களுடைய கருத்தே வந்து ஸ்கில்லிங்கை கொண்டு வருவோம், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூத் கொடுப்போம் அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. தாண்டி நீங்க டிமானிட்டேஷன் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் ஒரு பெரிய ஆதரவு வந்து நீங்க சொல்றீங்க. பார்த்ததுலயே மோடி அவர்கள் செஞ்சதுல இது ரெண்டு விஷயங்களும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேட்டிகளை சொல்லியிருந்தீங்க சார். நான் சொன்னது அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேட்டியில் நான் சொன்னது சார், அதாவது சம் மெஷர்ஸ் ஆர் மோர் லாங் டேர்ம் இன் நேச்சர். இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கலாம் சார். இப்போ டிமானிட்டைசேஷன் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்தாங்க. அதை நம்ம வந்து கண் கூட பார்த்தோம். அது இல்லாம அதோட ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது அதுல வந்து இந்த விதமான ஒரு நல்லதும் இல்லை அப்படிங்கிறது பல்வேறு எக்கனாமிஸ்டும் வந்து திருப்பி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து லாங் டேர்ம் எல்லாருமே நீங்க பிஜேபி சொல்ற மாதிரி நீங்க லாங் டேர்மா பாக்கணுங்கிறது சொல்றது வந்து ரெண்டு நீங்க ரெண்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல இருக்கிற மாதிரி தான். இப்ப டிமானிட்டைசேஷன் என்ன கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு வந்து பிளாக் மணி அப்படிங்கறது டிமானிட்டைசேஷன்ல வந்து நாங்கள் அபாலிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதாக ஒரு கருத்து. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கறக்காக கவர்மெண்ட் பண்ணாங்க. இது ரெண்டை வச்சுதான் குற்றச்சாட்டு நடக்குது, ரெண்டுமே நடக்கல அப்படின்னு. இப்ப ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சார், உதாரணத்துக்கு காஷ்மீர் எடுத்துக்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டி எடுத்துக்கலாம். காஷ்மீர்ல வந்து கல் தூராட்டம் அப்படிங்கிறது ஒரு காமன் இஷ்யூ. ஒரு சிஆர்பிஎஃப் போறாங்க, ஆர்மி போறாங்க, சண்டை போடுறாங்க, கல் தூராட்டம்.
இப்ப இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் டு அ லார்ஜ் லெவல் பாத்தீங்கன்னா காஷ்மீரா இருக்கட்டும் மாவோயிஸ்டா இருக்கட்டும் அவங்களுடைய இல்லீகல் ஃபண்ட் சப்ளை கர்டெல் ஆயிடுச்சு. ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோமோ, என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டியில டிமானிட்டைசேஷன் இஸ் அ சக்சஸ், அதை பத்தி எந்த கருத்தும் கிடையாது போலீஸ்மேன். பட் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற நீங்க கருத்து கேட்டீங்கன்னா, ஒரு காமன் சிட்டிசனா ஒரு 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 பிரதம மந்திரி அவங்க உட்கார்ந்துருக்காரு, நாலு பேர்த்த அவர் ஒப்பீனியன் வாங்குறாரு, அவருக்கு அட்வைசஸ் இருக்காங்க, எல்லாம் மீறி அவர் பண்றாரு அப்படிங்கும் போதுங்க ஒரு வெல் தாட் அவுட் ப்ரோக்ராமா தான் ஒருத்தர் கொண்டு வர முடியுங்க. இதுல வந்து ஒன்லி காலம் பதில் சொல்லும் அது என்னாச்சு, இது சரியா பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா பண்ணிருக்கலாமான். பட் நோபடி கேன் டினை நிறைய பணம் வந்து சிஸ்டம்குள்ள வந்துருச்சு அப்படிங்கறத யாரும் டினை பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாக் மணின்னு இல்லாம பணத்தை வந்து இன்ஃபார்மல் எக்கானமில பணத்தை வச்சிருந்தாங்க. இப்ப எவ்வளவோ பணம் வந்து ஃபார்மல் எக்கானமிக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் 100 ரூபா இருந்துச்சு, டிமானிட்டைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 100 ரூபாய் தாண்டி பேங்க்ல வந்துருச்சு. என்ன காரணம்னு கேட்கறாங்க, பிகாஸ் லாட் ஆஃப் மணி வாஸ் இந்த இன்ஃபார்மல் எக்கானமி. அதுல நிறைய ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அது நீங்க ஒரு செக்யூரிட்டியால கேட்டீங்கன்னா 7%ங்கிறாங்க, சில பேர் 10%ங்கிறாங்க. பட் வாட் எவர் சிஸ்டம் குள்ள மணி ஹஸ் கம் நிறைய பார்க்க முடியுது. நிறைய ஹைட்ரைட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஹைட்ரைட்ஸ்ல வந்து கணக்கில் காட்டப்படாத பணங்களா புது நோட்டுல எடுக்கிறாங்க, 500 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டு நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு பெரிய கேள்வி வருதுல, இது வந்து சரியா பண்ணலையோ, இது வந்து ஒரு ஒரு மாயாஜாலத்துக்காக பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது. சார் அது எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது அது ஒரு டெமோக்ரஸியில வந்து அது காமன் சார், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐ திங்க் பீப்பிள் ஹவர் ரைட் டு மேக் தர் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன் சார். இப்ப ஜிஎஸ்டி கூட பாத்தீங்கன்னா உலகத்துல முக்காவாசி நாடுகள் பெரிய நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு யூனிஃபார்ம் ரேஷனலைசேஷன் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாக்குள்ள போயிருக்கோம். பட் சில இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸுக்கு வந்து இதுல பிரச்சனை ஆயிருக்குது, அதை வந்து நம்ம ரெண்டு மறுக்கறதுக்கு இல்லைங்க. அதுதான் காம்பன்சேஷன் அப்படின்னு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. 2017 2022 வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நம்ம கொடுப்போம்னு. அன்பார்ச்சுனேட்டா கொரோனா வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் தொழில்துறை முடங்கிடுச்சு. ஸோ இட்ஸ் அ டபுள் ப்ராப்ளம் தான். கவர்மெண்ட்ட பணம் இருக்கணும் காம்பன்சேஷன் கொடுக்கறக்கு, சிறு தொழில்களை காப்பாற்றணும், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டும் லூஸ் ஆகக்கூடாதுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், இதை பத்தி பேசுறதுக்கு நான் கண்டிப்பா எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க. தொழில்துறை பத்தி டிமானிட்டைசேஷன் கூட நான் ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் சொன்னேங்க. ஸோ அதனால இது மல்டிபிள் ஒப்பீனியன் இருக்குங்க. கவர்மெண்ட் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க, வேணுங்கிறப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் ஜிஎஸ்டி கமிட்டினே ஒன்று இருக்கு, எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்பப்போ வேணுங்கிற மாதிரி வி கேன் ரேஷனலைஸ், வி கேன் சேஞ்ச் ரேட்ஸ் ஆல்சோ. நீங்க அந்த தற்சார்பு விவசாயம் அப்படிங்கறதெல்லாம் சமீபத்தில் அந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து பேட்டி பார்த்தனாங்க, தெளிவாக வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அதே விஷயத்தான் திரு சீமானவர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க கூட ஒரு கம்பைன் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் அந்த அந்த தமிழ் சேனல் இன்டர்வியூல கூட நான் வந்து அவர்கள் சீமான் அவர்களை பத்தியோ கமலஹாசன் சார் அவர்களை பத்தி கேட்கும்போது கூட அது அன்பார்ச்சுனேட்டா எடிட் ஆயிடுச்சுங்க, அது டெலிகாஸ்ட் ஆகல. நான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க அதெல்லாம் வெல்கம் பண்ணணும். பீப்புள் வந்து நிறைய ஐடியாலஜி நிறைய பிலாசபி கொண்டு வர்றாங்க. சீமான் சார் வந்து அவரோட பிலாசபி கொண்டு வர்றாரு, கமலஹாசன் சார் அவரோட கொண்டு வர்றாரு, எல்லாம் வரட்டுங்க. எனக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. அதனால இது யாரும் வந்து இன்னொருத்தர் காம்படேட்டரோ இன்னொருத்தருக்கு வந்து இதுவும் கிடையாதுங்க. அவங்களாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ், சீமான் சாரோ கமலஹாசன் சாரோ அவங்களாம் வந்து அவங்களுடைய சொந்த பாணியில வர்றாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால அதை தனி மனிதனா கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படிங்கறது என்னோட எப்பவுமே கிடையாதுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நான் வந்து எடப்பாடி சாரை ஒரு காமன் சிட்டிசனா பார்க்கும் போது அப்ரிஷியேட் வாட் இஸ் டன், பிகாஸ் எனக்கு கவர்மெண்ட்ல இருக்கும்போது தெரியுங்க ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. வெரி டஃப் டு ரன் அ கவர்மெண்ட். அதே சமயம் ஸ்டாலின் சாரை பத்தி கேட்கும்போது கூட நான் தான் சொன்னேன், பிகாஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு 38-39 சீட் வாங்கினது பெரிய விஷயங்க. அதை பத்தி ஒரு ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு ஒரு ஒரு அப்போசிஷன்ல இருந்துகிட்டு அதை பண்ணியிருக்காரு, அதை பத்தியும் நான் கருத்து பாராட்டி தான் சொன்னேங்க. அதே மாதிரி ரஜினி சாரை பத்தி கேட்கும்போது ரஜினி சார் மேல தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கு, அவருடைய ஹானஸ்டி அவருடைய எத்திக்கல் பிலாசபி மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம். நாம் தமிழர் சீமானவர்களோட அரசியல் வந்து தற்சார் விவசாயம் அப்படிங்கிற மாதிரிதான், நான் வந்து ஆட்சிக்கு வந்தா குறிப்பிட்ட விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேலை தருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். விவசாயம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏன் வந்து அர்பன் சிட்டிஸ் வந்து மோசமா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அர்பன் சிட்டிக்குள்ள போறாங்க. கொரோனா கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு அர்பன் சிட்டி தாராவி ஸ்லம் எப்படி இருக்குன்னு நேற்று ஒரு டேட்டா வந்துச்சு, 57% அவங்களுக்கு கொரோனா வந்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு க்ரௌடட் அர்பன் சிட்டி. ஏன் க்ரௌடட்னா ரூரல் ஏரியால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அர்பன் ஏரியாக்கு போறாங்க. ரூரல் ஏரியாலையும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியால விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க, விவசாயத்துல அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது, அர்பன் சிட்டிக்கு போறாங்க. இது பாத்தீங்கன்னா எங்கேயோ இடத்துல நடக்கிற ஃபெயிலியர் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அர்பன் சிட்டில இவ்வளவு பேர் இருக்கவே முடியாதுங்க, எல்லா இடத்துலயும் டாக்ஸிக் ஆயிடுச்சு. இப்ப தற்சார்பு விவசாயம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா, விவசாயத்தை கௌரவமா பண்ணலாம்,
விவசாயத்தை நெகட்டிவா பார்க்க வேண்டாம். நேத்து கூட நாங்க கரூர்ல கூலாமலசு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல விவசாய மீட்டிங் போடும்போது ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு 35 வயசு ஆச்சு, பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னு நீங்க விவசாயத்தை பத்தி எப்படி பேசுறீங்க அப்படின்னு. சோ விவசாயத்துல நிறைய பேருக்கு தொந்தரவு இருக்குங்க. பட் நாங்க அந்த கான்செப்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து வெளிய பிரஸ்டீஜ் போயிருச்சு, விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில பண்ணலாம். உங்க லைஃப் எல்லாமே பணம் 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 அப்படிங்கிற லைஃப் கிடையாதுங்க. அமைதியான முறையில சொந்த ஊர்ல சொந்த மண்ல வாழ்றது ஒரு பெருமை தான் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா 60 வீடு இருந்த ஒரு ஊர் வந்து இப்ப 20 வீட்டுக்கு வந்துருச்சுங்க, 40 பேர் இல்ல டவுனுக்கு போயிட்டாங்க. த சேம் திங் வித் மெனி சிட்டிஸ். நம்மளோட கான்செப்டே அதாங்க அதாங்க. ஸோ எதுக்கு வந்து மாணவர்களை ட்ரெயின் பண்றோம்னா, அவங்க லோக்கல்ல கரூர் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஊர்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கிறவங்க பக்கத்திலே வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க யாரு வந்து எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னை போறோம், அங்க போய் நம்ம போய் பெங்களூர்ல போய் வேலை செய்யறோம். ஸோ ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த லோக்கல்? இதுங்க டியர் டூ சிட்டியில ஏன் நம்ம கம்பெனி ஆரம்பிக்க முடியாது? எங்க விஷன் வந்து பாத்தீங்கன்னா, டியர் டூ லோக்கல் பொருளாதாரத்தை மையமா வச்சு ஒரு ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய விஷன். கர்நாடகா சிங்கம் அப்படின்னு மக்கள் பேர் கொடுத்தது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் ஆக்டிவா நம்ம ஃபீல்டுல இருப்போம். அதிகமாக ஆஃபீஸ் எஸ்பி கிடையாதுங்க, ஐம் ஆல்வேஸ் ஃபீல்ட் எஸ்பி. வேகமாக பயணிப்பேன், இன்ஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. பட் அடைமொழிகள்லாம் வந்து போகுங்க, அடைமொழிகள் வந்து வந்து போகும். நான் கர்நாடகா சிங்கம் அப்படிங்கும் போதும் கவலைப்பட்டது கிடையாதுங்க, சந்தோஷப்பட்டது கிடையாது. இப்போ வேற ஏதாச்சும் அடைமொழி கொடுத்தா கூட கவலைப்படுறது கிடையாது, சந்தோஷப்படுறது கிடையாதுங்க. அடைமொழிகள் வந்து போகுங்க. பட் நம்ம பாதையில் நம்மளுடைய விஷனில் நம்மளுடைய குறிக்கோளில் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக மக்கள் வந்து எந்த ஒரு அடைமொழி கொடுத்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறது அண்ணாமலை? இல்ல, நம்ம வந்து நார்மல் ஆளுங்க. நான் இப்பவும் சொல்றது வந்து, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொல், என்னுடைய செயலை வச்சு மட்டும் நீங்க பாருங்க. யாரோ ஒருத்தவங்க நான் எங்கேயோ பேசின ஸ்பீச்சை கட் பண்ணி என் ட்விட்டர்ல வந்து ஒன்னு எடுத்து போடுறாங்க அப்படின்னு வேண்டாங்க, அந்த வன்மம் வேண்டாம். ஏன்னா வன்மத்தோட நானும் இங்க வர்றேன்னா அதே கூட்டத்துல நானும் போய் சேர்ந்துக்கிறேன், நானும் திட்டுறேன், நானும் பண்றேன் அப்படிங்கிறது வேண்டாங்க. இது வந்து ஆரோக்கியமான பாசிட்டிவான நல்ல ஒரு விஷயம் பண்ணுவோம், கிராஸ் ரூட்ஸ் லெவல் எடுத்து பாலிடிக்ஸ் வரை கொண்டு போய் முடிப்போம். வன்மம் வேண்டாங்க. எங்கேயாவது நம்மளுடைய நாம நாளை காலையில் இருப்போமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம் அப்படிங்கறத என்னுடைய நோக்குங்க. ஸோ என்னதான் மக்கள் என்னை திட்டினா கூட, என்னதான் பண்ணா கூட, இன்னைக்கு நான் உங்க இன்டர்வியூல சொல்றேன், எப்பவுமே கோவப்படுற ஆள் நான் கிடையாதுங்க. பிகாஸ் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு, பொது வாழ்க்கையில கோவப்பட்டுட்டீங்கன்னா அன்னைக்கே பொது வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சு போயிருங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் இனஃப் லீடர்ஸை பாத்துக்கிறேங்க, நானும் இனஃபா ஃபீல்டரை பார்த்துருக்கேன். போலீஸா இருக்கும் போது கோவப்படணும், பிகாஸ் நாங்க போடுற கவசம் அது. கோவப்படல அப்படின்னா எங்களால சில பேர்த்த அடக்க முடியாது. சில பேர்த்த அடக்கிறக்காக நாங்கள் சில இடத்துல வந்து ராட்சசனா இருந்துதாங்க ஆகணும், அது வேற இது வேற. ஸோ வந்து கர்மான்னு சொல்லுவோம், இது வந்து வேற கர்மாங்க. இது வந்து விவசாயிகளோட, பிற்படுத்தப்பட்ட மக்களோட, இல்லாதவங்களோட வேலை செய்யறது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயங்க. அது பார்த்தீங்கன்னா என்னையே ஒரு நல்ல ஒரு மனிதனா மாத்திக்கிட்டு இருக்குதுங்க.